இப்போ நான் வந்து ஃபக்காஷியா பிரெட் வந்து பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ஒரு இட்டாலியன் பிரெட்டு, ரொம்ப சிம்பிளான பிரெட்டு, ஆனால் நார்மல் இதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ ஸ்டாண்ட் மிக்சரில் டோஹூக் போட்டுட்டேன். இதில் வந்து 3 கப்பு வந்து மைதா மாவு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் போல் லியூக் வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன் இதில். ஓகே, இப்போ இதில் வந்து ஈஸ்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த தண்ணியில் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், 3 டீஸ்பூன் ஈஸ்ட். ஸோ அந்த ஈஸ்ட் வந்து இந்த தண்ணியில் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். ஸோ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கிற டைமில் என்னம்மா அப்படியா, இந்த 3 கப் மைதா மாவில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது கிட்டத்தட்ட நம்ம பண்ணுறது ஃபக்காஷியா டோ வந்து ஒரு பீஸா பேஸ் இருக்குல்ல, பீஸா டோ மாதிரி தான். ஸோ இதை மிக்ஸ் ஆகட்டும். நம்ம ஈஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ப்ளூம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா, நல்ல ஃபோமியாக இருக்குல்ல, இதுதான் வந்து அது ஆக்டிவேட் ஆகிடுச்சுங்கிறதுக்கு அடையாளம். நம்ம துபாய் போயிருந்தோம்ல, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது கம்பைன் ஆயிடுச்சா. இந்த டோ வந்து ஆக்சுவலி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். நான் வந்து 1.5 லிருந்து 1.5 கப் வரைக்கும் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டோ வந்து நல்ல 5 நிமிஷம் நல்ல நீட் ஆகட்டும், அந்த க்ளூட்டன் வந்து டெவலப் ஆகும். நீயும் அந்த மெஷினும் ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணீங்க. ஸோ இந்த டோ வந்து 5 நிமிஷம் மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணி என்னம்மா தொடக்கூடாது. ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது 2 மினிட்ஸ் மிக்ஸ் ஆகட்டும். ஆயில் வந்து நல்ல டோலேருந்து இன்கார்பரேட் ஆகட்டும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ ஸ்டிக்கியாக லிக்விடியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் ஃபக்காஷியா டோ. ஸோ இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு எக்கி பேக் பண்ணதுக்கப்புறம் உனக்கு பண்ணு மாதிரி வரும். பண்ணு பிடிக்கும்ல உனக்கு. ஓகே, இதை வந்து இப்போ நான் இதிலேருந்து எடுத்துகிட்டு காணிக்கிறேன். உனக்கு பண்ணு பிடிக்குமா? இது பண்ணு தான் பண்ணிட்டுருக்கேன். கை வந்து ஒட்டும், அதனால தான் அம்மா என்ன வச்சிருக்கேன், ஸ்பாட்சுலா. ஸ்டிக்கி டோ. தொட கை வச்சு தொடாதம்மா, ஸ்டிக்கியா இருக்கும். தொடக்கூடாது, நல்லா இருக்கும். ஸோ நம்மளோட டோ பாருங்க, நல்ல லிக்விடியா இருக்கு. நானும் ஆயில் எண்ணெய் போட்டோன்னா நமக்கு ஒட்டாம ஒரு கேரட்.
சோ இப்போ வந்து நான் வந்து இந்த டோவை வந்து oil ல நல்லா அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணிட்டு இத வந்து நம்ம வந்து ஒரு ஓரத்துல ஒரு 1 ல இருந்து 2 hours நம்ம அப்படியே வச்சிர போறோம் அது வந்து டபுள் ஆட கூடாது அது அப்படியே டபுள் ஆகும் இந்த சைஸ் சோ டபுள் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அதுக்கு அப்புறம் எப்படி நம்ம அந்த ஃபகாஷியா வந்து ப்ரோசீட் பண்ணனும்னு காணிக்கிறேன் ஸோ நம்ம டோ வந்து கிட்டத்தட்ட 2 hours நான் வச்சேன் ஸோ எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து இது நல்ல கிளுகிளுன்னு தான் இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து ஃபகாஷியா பண்ணுறதுக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு ஓகே ரிலாக்ஸ்டாக சொல்லியே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது அதை நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் என்னென்னு நான் ஒரு 1 hour வந்து இந்த ஃபகாஷியா டோ வந்து ரைஸ் ஆனோன்னே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு இதை வந்து இப்படி திருப்பி திருப்பி இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டோ வந்து அந்த க்ளூட்டன் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் உங்களுக்கு அதனால் நம்ம ஒரு நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு 1/2 hour ஒன்ஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணி விடுங்க இங்கேருந்து இதை எடுத்து இதுலேருந்து எடுத்து அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து இதை நம்மளோட ட்ரேயில் வந்து மாற்றிடலாம் ஃபகாஷியா வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் தான் பேக் பண்ண போகிறேன் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஜெனரஸாக ஃபகாஷியா பிரெட்னாலே உங்களுக்கு வந்து ஆயில் தான் வந்து ஜெனரஸாக இருக்கணும் ஓகே ஸோ பேஸில் வந்து ஜெனரஸாக ஆயில் தடவிடுங்க தடவிட்டு நம்ம கையிலையும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா டோவை எடுத்து இதில் போட போகிறோம் டோ வந்து கிளுகிளுன்னு தான் இருக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியும் நான் வந்து ஆயில் போட் நல்லா ஜெனரஸாக போட்டதில் அந்த சாஃப்டான டோவை போட்டு ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருவோம் இது கொஞ்சம் ரைஸ் ஆகும் ரைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே டாப்பிங் எல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு டாப்பிங்க்கு வந்து கான்ஃபிட் கார்லிக் வந்து பண்ண போகிறேன் ஸோ கான்ஃபிட் கார்லிக் வந்து பெரிய டீல்லாம் கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 pulls பெரிய பூண்டு வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 4 tablespoons 3 tablespoons ஆலிவ் ஆயில் எனக்கு தெரியும் நம்ம ஃபகாஷியா வந்து நிறைய ஆலிவ் ஆயில் வந்து இதுக்கு தேவைப்படும் ஏன்னா அதோடய டெக்ஸ்சரே அந்த ஆலிவ் ஆயிலேருந்து அதோடய மெயின் ஃப்ளேவரே வருது ஸோ இப்போ ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் லோ ஃப்ளேமில் ஒரு 10 minutes வச்சிட போகிறேன் லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுருங்க அந்த கார்லிக் வந்து அப்படி லைட்டாக ப்ரௌன் ஆகி லைட்டாக ப்ரௌன் கூட ஆகாண்டா அது லைட்டாக குக் ஆகி அந்த ஆயிலில் வந்து அதோடய ஃப்ளேவர் எல்லாமே இன்ஃப்யூஸ் ஆகணும் ஓகே ஸோ இதை நான் வந்து அடுப்பில் வச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன் நான் அதனால தான் ஒரு சின்ன பாட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த கார்லிக் வந்து அந்த எண்ணெயில் வந்து முங்கி இருக்கணும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தானே ஆட் பண்ணியிருக்கோம் பெரிய பேன்னால் நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அது வந்து முங்கி இருக்கணும் அப்போ தான் அந்த எண்ணெய் ஹீட் ஆகி அந்த கார்லிக் வந்து குக் ஆகும் ஸோ நான் பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் அந்த எண்ணெய் வந்து பாயில் ஆகிற மாதிரி இருக்கா ஸோ அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 6 minutes பார்த்துட்டே இருங்க திடீர் தீஞ்சு போயிடக்கூடாது ஸோ செக் பண்ணிகிட்டே இருங்க ஸோ 1/2 hour விட்டதில் நம்மளோட டோ வந்து சூப்பராக ரைஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கான்ஃபிட் கார்லிக் இருக்குல்ல ஸோ இங்கே பாருங்கள் கார்லிக் வந்து ஒரு லைட் ஷேட் இதில் வந்துச்சா இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம வந்து மேலே விட போகிறோம் மேலே விட்டுட்டு நம்ம இன்டென்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கார்லிக் எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்துறேன் ஏன்னா நமக்கு வந்து இந்த ஆயில் மட்டும்தான் வேணும் அதனால் கார்லிக் எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்துறேன் ஓகே ஸோ இந்த கார்லிக் இன்ஃப்யூஸ்ட் ஆயிலை நம்ம மேலே விட போகிறோம்
உங்களோட விரல் எடுத்துக்கோங்க, அதை வச்சு நம்ம இன்டென்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஃபக்காஷியாவோட மெயின் இதே. நம்ம வந்து இப்படி விரலை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆயில் ஊற்றணும் தெரியுமா, அந்த ஆயில் வந்து அந்த ஹோலில் போய் இதை இருந்துடும். அது வந்து என்ன ஆகும்னா அந்த பிரெட்டுக்குள்ளாடி வந்து ஸ்டீப் ஆகும், உள்ளே அப்படியே சோக் ஆகி அந்த பிரெட் அவ்வளோ மாய்ஸ்டாகும். இப்போ நான் வந்து இதுக்கு டாப்பிங்க்கு வந்து பேசில் கொஞ்சம் வச்சுருக்கேன், அப்புறம் ரோஸ்மெரி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் நம்மளோட அந்த கான்ஃபிட் கார்லிக் வச்சுருக்கேன். நீங்கள் ஆனியன் போடலாம், கேப்சிகம் போடலாம், ஆலிவ்ஸ் போடலாம், உங்கள் இஷ்டம். இல்லைனா பிளெயினாக இப்படி கூட பேக் பண்ணலாம். ஹர்ப்ஸ் ஏதாவது வேணால் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஸோ நம்ம ஃபக்காஷியா பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக டாப்பிங்ஸ் வச்சாச்சு. இப்போ வந்து 200°C அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு 18-20 மேக்ஸிமம் 25 minutes கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட ஃபக்காஷியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ரோஸ்மெரி ஹர்ப் அண்ட் கார்லிக் ஃபக்காஷியா பிரெட் எவ்வளோ கோல்டனாக பஃபியாக ரெடி ஆகிருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி காணிக்கிறேன் எப்படி செம்மையாக இருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. அந்த கார்லிக் வேறு லெவல். இங்கே முடிஞ்சால் நிறைய கார்லிக் போடுங்க. பிரெட்டு கூட வந்து அந்த கார்லிக் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆலிவ் ஆயில் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வருது. ரோஸ்மெரி பேசலோட ஃப்ளேவர், பேஸ்மில்லாம் வந்து அவ்வளோ கிறிஸ்பி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு.